ஓம் சாய்ராம் நீங்கள் என்னிடம் அந்யோன்யமான அன்பு செலுத்துங்கள் நானும் உங்களை அவ்வாறே பாதுகாக்கிறேன் காப்பவரும் அழிப்பவரும் குருவே என்னும் உறுதியான நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தால் போதும் குருவே பிரம்மமும் விஷ்ணுவும் மகேஸ்வரனும் ஆவார் குருவின் முக்கியமான ஸ்தானத்தை உணர்ந்து கொண்டவன் மூ உலகங்களிலும் பேறு பெற்றவனாகிறான் எப்போதும் திருப்தி உள்ளவனாக இரு சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ எப்போதும் இடம் கொடுக்காதே நீ தோரகா மாயின் குழந்தை தோரகா மாயின் நிழலில் வாழ்பவர் சுகத்தையும் சாந்தியையும் அளிக்கும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தவர் ஆகிறார் பாபா காட்டிய வழியில் நடந்தால் ஆரம்ப காலத்தில் எல்லாமே சுகமாக இருக்கும் போக போக புதர் மூடி போய் எங்கு பார்த்தாலும் முள்ளாக இருக்கும் அப்பொழுது நம்பிக்கை ஆட்டம் காணும் மனம் சுலபமாக சந்தேகங்களாக அலைபாய்ந்து ஏன் இந்த காட்டு வழி பாதையில் நம்மை கொண்டு வந்தார் என்று நினைக்கும் எது வந்தாலும் நீ கலங்காதே சோதனையை தருகிற பாபா அதை தாங்கும் சக்தியையும் தருவார் தப்பிக்கிற வழிகள் பலவற்றையும் உருவாக்கி அளிப்பார் உனக்கு பின் இருப்பது அவற்றை விட பெரியவரான பாபா உன்னை கைவிட மாட்டார் உன்னை தொடுகிறவன் பாபாவின் கண்களை தொடுகிறான் என்று உனக்கு ஆணையிட்டுள்ளார் நீ திடம் கொண்டு நில் கவலை கஷ்டம் பிரச்சனை என உன்னை குறுக்கிடுகிற எதுவும் கடந்து போகக்கூடியவை ஒரு முடிவுக்கு வருபவை இவை மிகச் சாதாரணமானவை இவற்றையெல்லாம் விட என் சாயி பெரியவர் என அடிக்கடி சொல்லி பழகு அப்போது மிக பெரியவரான சாயி அனைத்தையும் நசுக்கி போட்டு உன் நலனை விசாரித்து உனக்கு மிகுதியான பலனை தருவார் அதற்கு இப்போதிருந்தே உன்னை தகுதியாக்கிக் கொள் நீ தகுதிப்படுத்திக் கொள்ளும் போதே உனக்கு எல்லா அற்புதங்களையும் அவர் கொடுப்பதை உனது கண்களால் கண்டு உள்ளத்தால் உணரலாம் நான் உங்களிடத்து இல்லை என்பதாக கவலை கொள்ளாதீர்கள் எனது எலும்புகள் உங்களது நலத்தை குறித்து பேசி விவாதிப்பதை கேட்பீர்கள் ஆனால் எப்போதும் என்னையே நினைவு கூறுங்கள் உள்ளம் உயிர் இவற்றால் என்னை முழுமையாக நம்பி சரணடைந்து விடுங்கள் அப்போது நீங்கள் மிகுந்த பலனை அடைவீர்கள் பாபாவே எல்லா லீலைகளையும் புரிந்துவிட்டு அவற்றுடன் எவ்வித தொடர்பும் இல்லாதது போல் தோற்றமளிக்கிறார் அவரே செயல்களை செய்கிறார் ஆனால் செய்யாததை போன்று காட்சியளிக்கிறார் அவரின் லீலைகளை யார்தான் விவரிக்க இயலும் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்த நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ எனது பிடியிலேயே இருக்கிறாய் நானே உனது தந்தை உனக்கு துன்பம் தேற நான் எப்படி அனுமதிப்பேன் உனது எல்லா கவலைகளிலிருந்தும் எப்படி விடுவிக்கிறேன் என்று மட்டும் பார் மனதை தூய்மைப்படுத்தி கொண்டு நம்பிக்கையுடன் சாயை வழிபட்டால் நிச்சயம் உங்கள் குறிக்கோளை அடைவீர்கள் உங்களுடைய அபூர்வமான இச்சைகளும் கூட பூர்த்தி செய்யப்படும் கடைசியில் நீங்கள் எதையும் வேண்டாதவராக ஆகிவிடுவீர்கள் அகண்டமான சாந்தியும் திருப்தியும் உங்கள் இதயத்தை நிரப்பும் ஓம் சாய்ராம்